யபடபடு வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு பேன் ஃப்ரைட் நூடல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பேன் ஃப்ரைட் நூடல் ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க, அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்ட பிறகு பட்டர் கொஞ்சம் உருகட்டும். உருகின பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இந்த சாஸ்க்காக நான் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன், கேப்சிகம், கேரட், ஆனியன், மஷ்ரூம்ஸ், அப்புறம் ரெட் கேபேஜ் எடுத்திருக்கேன். நீங்கள் இது இல்லாமல் இதில் நான்வெஜ் கூட செய்யலாம், லைக் சிக்கன் எடுத்து சிக்கன் கட் பண்ணி சேர்க்கலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம்ஸ் கூட நீங்கள் கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணலாம், எல்லோ ரெட்டுன்ட்டு நீங்கள் எல்லா வெரைட்டி ஆஃப் கேப்சிகம் யூஸ் பண்ணலாம். ஜுக்கினி இருந்தால் ஜுக்கினி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆனியனும் கேரட்டும் கொஞ்சம் சாட்டே ஆன பிறகு இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து நான் 3 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாஸ் அதிகமாக வேணுனா கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 3 கப் அளவுக்கு சாஸ்க்கு தண்ணி சேர்த்துட்ட பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாஸ்க்கு தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து அதை நம்ம ஊற்றிட்டு போகிறோம். இதை ஊற்றிட்ட பிறகு நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க, கை விடாமல் கொஞ்சம் கலக்குங்க, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் கண்டினியூஸாக கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மைல்டான ஒரு ஸ்பைஸ்க்காக நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறோம். பெப்பர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும், நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணாலுமே இதில் நல்லா தெரியும். அதனால் லைட்டாக ஆட் பண்ணாலே போதும். இந்த பேன் ஃப்ரைட் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சூப் மாதிரி தாங்க, வித் நூடுல்ஸ் எடுத்துக்கிறீங்க அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டையும் பெப்பரையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் வந்து ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ் குக் ஆகக்கூடாது, செமி குக்கில் தான் இருக்கணும். அதனால் நீங்கள் ரொம்ப குக் பண்ணிடாதீங்க. இப்போ இது 3 மினிட்ஸ் பாயில் பண்ண பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கூலாக கூலாக திக்கன் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். நூடுல்ஸ் வந்து நான் நிறைய தண்ணி ஊற்றி அதில் உப்பும் எண்ணெயும் கொஞ்சம் விட்டு ஒயிட் நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். 3 நூடுல்ஸ் பேக்கெட் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரை நீங்கள் நூடுல்ஸில் சேர்க்கக்குள்ள உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து கிரன்ச்சியாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒன்றா சேர்த்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சரும் கொடுக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஜென்ரலாக 2 மெத்தட் இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த நூடுல்ஸை வந்து நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம். பட் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துறீங்க, ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சுனா அப்புறம் சாப்பிடக்குள்ளே ரொம்ப க்ரன்ச்சியாக ஹார்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு, அதே மாதிரி இன்னொரு சைடும் திருப்பி நீங்கள் கிறிஸ்பியான பிறகு இதை எடுத்து சர்வ் பண்ண போகிறோம். இப்படி நீங்கள் சர்வ் பண்ணக்குள்ளே நீங்கள் ஒரு எக் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த நூடுல்ஸையும் சாஸையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்குள்ள ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்ணும், அதுதான் முக்கியம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.